விரைவு செய்திகள். தமிழக அரசின் இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் 48 என்ற திட்டம் குறித்து மத்திய அரசு ஆய்வு மேற்கொண்டு வருவதாக மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்து அமைச்சர் ஆய்வு நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக அரசின் இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் 48 என்ற திட்டத்தின் கீழ் இதுவரை 100,000 நோயாளிகள் பயனடைந்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் குஜராத்தில் நடைபெற்ற சுகாதார அமைச்சர்கள் மாநாட்டில் இத்திட்டத்தை பிற மாநிலங்களில் செயல்படுத்த குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் அமைச்சர் கூறினார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருவதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக நீர்வரத்து நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு 135,000 கனடியாக உள்ளது. அதே நேரத்தில் நீர்வரத்து 210,000 கனடி வீதம் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக மத்திய நீர்வள ஆணையம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து காவிரி கரையோர தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு 175,000 கனடியாக அதிகரித்துள்ளது. இதனால் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் 11 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் காமாட்சிபுரத்தில் பெண் தொழில் முனைவோர் உற்பத்தி மற்றும் பயிற்சி மையத்தினை மாநில அமைச்சர் கீதா ஜீவன் தொடங்கி வைத்தார். இதில் பெண் தொழில் முனைவோர்களால் தயாரிக்கப்பட்ட உற்பத்தி பொருட்களை அமைச்சர் பார்வையிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க சமூக நலத்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் வளரிளம் பெண்களுக்கு ஊட்டச்சத்து தொடர்பான விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மத்திய அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க தேசிய ஷெட்யூல் வகுப்பினர் ஆணையம் முயற்சி மேற்கொண்டு வருவதாக அந்த ஆணையத்தின் தேசிய தலைவர் விஜய் சாம்ப்ளா தெரிவித்துள்ளார். சென்னையில் இந்தியன் வங்கி மற்றும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கிகளில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட விஜய் சாம்ப்ளா, மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து வங்கி ஊழியர்களுக்கு விழிப்புணர்வு அளிக்குமாறு வங்கி நிர்வாகத்தை கேட்டுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆணையத்தின் இந்த முயற்சி புதிய இந்தியாவை உருவாக்க உதவியாக இருக்கும் என்றார். கடந்த சில நாட்களாக இந்தியன் வங்கி மற்றும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி ஊழியர்களை சந்தித்து அவர்களது குறைகளை தீர்க்க நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக கூறினார். சுதந்திர தின அமிர்த பெருவிழாவையொட்டி விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள செஞ்சி கோட்டையின் மதில் சுவரில் தேசிய கொடியின் வண்ணங்களை வெளிப்படுத்தும் வகையில் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இந்த காட்சி பொதுமக்களின் கவனத்தை வெகுவாக கவர்ந்துள்ளது. வரும் 15 75 சுதந்திர தினம் கொண்டாடப்படுவதையொட்டி அதற்கான முன்னேற்பாடுகள் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.